हेलो व्यूवर्स, वेलकम बैक आवर चैनल। नम्म इन्नैक्कु एन्न पाक्क पोरोम्ना रणकल्ली। रणकल्लीना सिल पेरुक्कु तेरियादु, कट्टि पोट्टाल कुट्टि पोडुम इलैन्नु केल्विपट्टिरुप्पींगला, अदुदान रणकल्लीनु सोल्वांगा। அதனோட மருத்துவ பயன்கள், அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம அன்றாட வாழ்வில், அதுதான் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரணக்கல்லி அப்படின்னா அது பேர்லே இருக்குது, அதாவது ரணத்தை வந்து சரி பண்ணக்கூடிய மகத்துவம் இதுக்கு இருக்கிறதுனால தான் இது வந்து ரணக்கல்லின்னு சொல்கிறாங்க. இந்த செடி வந்து 2-4 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இதனோட இலையில் வந்து அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த இலை வந்து புளிப்பு தன்மை கொண்டது, அதாவது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் இந்த இலை. இந்த இலை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தனா நிறைய நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட லைஃப்பில் நம்ம பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, கிட்னி கல்லால் சில பேர் வந்து அவதிப்படுவாங்க. அந்த கிட்னி கல் கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இலைக்கு இருக்குங்க. இதை வந்து முன்னால காலத்துலேருந்தே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இலையை வந்து காலையில் வெறும் வயிற்றில் இலையாகவே பறித்து சாப்பிட்டு வரணும். அப்படி சாப்பிட்டோம்னா சுகர் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால். இதுக்கு வந்து இந்த இலையை வந்து வதக்கி புண்ணு இல்லைனா கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மேலே நம்ம வதக்கி வச்சு கட்டி வந்தோம்னா சீக்கிரமாகவே சரியாயிடுங்க. இதனோட சில புண்ணு வந்து பழுத்த நிலையில் இருக்கும், அது ரொம்ப உடையாமல் ரொம்ப இது பண்ணுது அப்படின்னா இந்த இலையை நம்ம வதக்கி அந்த இடத்துல கட்டி வந்தோன்னா சீக்கிரமாகவே உடையக்கூடிய தன்மை வந்து அதுக்கு தானாக வந்துடுங்க. அடுத்து என்ன பயன்னா, இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் இலைன்னு சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒரு இலையை எடுத்து இது வந்து நம்ம தனியாக வளர்க்கணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே இல்லை. தனியாக வாங்கணும் அப்படின்னு ஒரு இலை கிடைச்சாலே போதும், அதை வச்சு நம்ம ஒரு செடியை நம்ம உருவாக்கிடலாங்க. இந்த இலையை நம்ம சும்மா வெறுமனே ஒரு நூலில் கட்டி போட்டு வச்சாலும் அது ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தோன்னா அதில் அதனோட சைடில் வந்து சின்ன சின்னதாக இலை வந்து வேர் விட்டு வளர ஆரம்பிக்குங்க. அதனால தான் இதை வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் இலைன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லேயே நம்ம இதை எல்லாமே நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் இது எல்லாமே. அடுத்து இது வந்து ஒரு தேள் கடிக்கு ஒரு சிறந்த மருந்தாக வந்து பயன்படுதுங்க இந்த இலை வந்து. அப்புறம் மருக்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி செய்யறதுக்கு உதவுது. இந்த இலையோட வடிவம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாக்கோட ஷேப்லேயே இருக்கும் இந்த இலை வந்து. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய புண்ணு கூட இது சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்குதுங்க. இதை வந்து கண்டினியூவாக எடுத்துக்கலாமான்னு அப்படி எடுத்துக்கக்கூடாது, வாரத்துக்கு 2-3 தடவை அப்படி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.